அழைத்தீர்கள். Dear members, we are very glad to receive and welcome the Bharatanatyam artists from Bangalore, the three gurus with their students, to our 78 years old Sangeet Sabha. Srimati Savitri Vijay Kumar, Srimati Gayatri Balaji and Mrs. Aparna Anand. With more than 3 decades, Srimati Savitri Vijay Kumar and Srimati Gayatri Balaji have been passionate exponents of Bharatanatyam. They were initiated into the world of dance at the age of 5 under the tutelage of Guru Srimati Rajalakshmi Venkateshwar of Kolkata. They further continued their studies under Srimati Indira Krishnamurthy, who is part and parcel of Nellore Sangeet Sabha. Both of them are A-grade artists accredited by the Doordarshan Kendra Thiruvananthapuram. Their love for Bharatanatyam and their eagerness to share their knowledge and teach the art form led to the establishment of the Abhinaya Group of Performing Arts. They performed in several prestigious forums across India, as well as in hoary temples like Chidambaram, Guruvayur, Srivilliputtur, Udupi Sri Krishna Temple and Udayanagar Ayyappa Temple, to name a few. And tomorrow at the 1000 years old Shri Gandhimadi Nellaiyappa Temple. Mrs. Aparna Anand, with more than 25 years of experience in the field of Bharatanatyam, strives to achieve excellence in her artistic endeavors, putting creativity and innovation at the forefront. Based in Bangalore, she is adept at Valuvur and Kalakshetra styles, has learnt and honed under Guru Natya Mamani, Mrs. Indira Krishnamurthy. She is an MSc postgraduate in Bioinformatics and Master of Fine Arts in Bharatanatyam with distinction. She received Best Artist Award. The title has been awarded in Hosur Natyanjali. Natya Vidura title has been awarded in Varaswari Natyanjali in mark of respect for dance teachers. Indian Icon Award has been awarded by Swarna Bharat Foundation for Bharat Book of Records for a record break of dances. Nellore Sangeet Sabha wishes the trio for many more laurels in Bharatanatyam, and we pray our ruling deity Shri Gandhimadi Nellaiyappa to shower them all the best. இப்போது நடக்கவிருக்கும் இந்த பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்துள்ள திருமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் மிகவும் நன்றாக தெரிந்தவர்கள். அவர்களை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால், சூரியனையும் சந்திரனையும் தெரியுமா என்று கேட்ட மாதிரி அறிவிடும். இந்த சபாவை பொறுத்த மட்டும் அவர் தான் ஒரு பில்லர்னு சொல்லுவாங்க, தூண்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதே மாதிரி கிருஷ்ணமூர்த்தி ஐயர், அதாவது இந்திரா கிருஷ்ணமூர்த்தி உடைய ஹஸ்பண்ட், அவர்கள் ரொம்ப நாளாக இங்கே ட்ரெஷராக இருந்து இப்போ கொஞ்சம் வயசு கொஞ்சம் முடியலைங்கிறதுனால அவங்க விலகி இருக்காங்க. பட் உள்ளமெல்லாம் இங்கே தான் இருக்கும். இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க, ஆனால் அவருடைய உள்ளமெல்லாம் இங்கே தான் இருக்கும். இப்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த கலை நிகழ்ச்சி குரு சமர்ப்பணமாக அமைந்துள்ளது. இந்த குரு சமர்ப்பணம் என்பது சாதாரணமாக எப்போவாவது தான், அபூர்வமாக தான் நடக்கும். அதில் நம்ம குரு இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சிஷ்யர்களான சாவித்ரி விஜயகுமார் மற்றும் காயத்ரி பாலாஜி இருவரும் நெல்லையிலேயே அவர்களிடம் வெளிநாட்களை பயின்று பெங்களூரில் புதிதாக பள்ளி துவக்கி அதிலும் பெருமையாக சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறார். சாவித்ரி பாலாஜி அவர்களை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். காயத்ரி பாலாஜி அவர்கள், இவர் திருமதி ஆனந்த் அபர்ணா ஆனந்த் அவர்கள் திருமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களிடம் வெளிநாட்டில் பயின்றும், திருமதி சாவித்ரி மற்றும் காயத்ரி அவர்களிடமும் பயின்றிருக்கிறார்கள். ஆகவே இங்கு நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில்
நமது குரு இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த சான்ஸ்கிரிட்ல சொல்லுவாங்க குரு, பரமகுரு, பரமேஷ்டி குருன்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இப்போ பரமேஷ்டி குருவாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பரமேஷ்டி குருவுக்கு தான் வந்து ஒரு விழா எடுக்கணுங்கிற ஒரு ஆணை ரொம்ப நாளாக இருந்து அது எப்படியோ காலம் கழிஞ்சு இன்றைக்கி வந்திருக்கு. அதில் இப்போ இந்த நாட்டிய நிகழ்ச்சியிலே நம்ம இந்த மூணு பேரும் சேர்ந்து இதுக்கு பேரே குரு சமர்ப்பணம் அப்படின்னு தான் வச்சுருக்காங்க. ஆகவே அவர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. அவருடைய சிறப்புகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சந்திரன் தெரியுமா சூரியன் தெரியுமான்னு கேட்டால் இவனுக்கு என்ன பைக்கம் பிடிச்சதான்னு கேட்டுருவாங்க. அதனால் அவருடைய போட்ட மாணவர்களை தயார் பண்ணி இந்த மாதிரி பெங்களூர் மாதிரி பல பல இடங்களுக்கும் டெல்லி எங்கெங்கேயோ அமெரிக்காவிலெல்லாம் கூட அவங்களுடைய சிஷியர்கள் அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அவங்க மட்டும் இல்லை, அவங்களும் பள்ளி எடுத்து அவங்களும் பெரிய பெரிய நிலைமையில இருக்காங்க. இப்படி ஒரு குருவினுடைய பக்தியில் இந்த மூன்று பேரும் திருமதி சாவித்ரி பாலாஜி, காயத்ரி சாவித்ரி விஜயகுமார், காயத்ரி பாலாஜி மற்றும் அபர்ணா ஆனந்த் மூவரும் சேர்ந்து செய்வது ஒரு பெருமைக்குரிய ஒரு காரியமாகும். ஆகவே இங்கே அபர்ணா ஆனந்த் எங்கே இருக்காங்க வரலையா? அங்கே அபர்ணா ஆனந்த் இன்ட்ரடியூஸ். அபர்ணா ஆனந்த் அடுத்தாற் போல் இந்த பள்ளிகளில் பயின்று வரும் மாணவிகள் கோகிலா முனியசாமி, கோகிலா முனியசாமி, ராஜலட்சுமி, ஃபேமஸ் இவர் மூன்று பேருமே நம்ம சாவித்ரி விஜயகுமார் மற்றும் காயத்ரி பாலாஜி அவர்களிடத்தில் வரும் ஆர்ட்ஸ் ஃபைனான்ஸ் பள்ளி மாணவர்களாக இருக்கிறார்கள். இவர்களும் பள்ளி மாணவியாக இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது தனியாக நடந்திருக்கிறார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இன்னொரு ஒரு குட்டி பொண்ணும் உங்கள் வரா, அவள் வந்து அலங்கிருதா ராமன். அந்த அலங்கிருதா ராமன் வந்து அபர்ணா ஆனந்தோடைய டாக்டர். இதுதான் பரமேஷ்டி குருன்னு நான் சொன்னேன். குரு, குரு பரமகுரு, பரமேஷ்டி குரு. இது அலங்கிருதா ஆனந்த் வந்து ஆடக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது நம்ம குரு வந்து பரமேஷ்டி குருவாக இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரும் இன்று சிறப்பாக நடனம் ஆட இருக்கிறார்கள். கண்டு கழித்து அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி மேலும் அவர்கள் நல்ல நிலையை அடைய நீங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். காந்தி மேயம்பாளுக்கும் நடன அரசர் பூத்த பெருமான் நடராஜர் அவர்களுக்கும் பூஜை செய்ய தலைமை விருந்தினராக வந்திருக்கும் திருமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அழைக்கிறேன். இல்லை, நான் என்னாலே மறைச்சிருக்கேன். இல்லை, உஷிகவாகன மோதகஹஸ்தாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூபா மகேஸ்வர புத்திர விக்ன விநாயகா பாத நமஸ்தே. ஓம் சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் பினாகினே நமஹ, ஓம் சசிசேகராய நமஹ, ஓம் வாமதேவாய நமஹ, ஓம் விரூபாக்ஷாய நமஹ, ஓம் கபர்தினே நமஹ, ஓம் நீலலோகிதாய நமஹ, ஓம் சங்கராய நமஹ, ஓம் சூலபாணையே நமஹ, ஓம் கட்பாங்கினே நமஹ, ஓம் விஷ்ணுவல்லபாய நமஹ, ஓம் சிபிவிஷ்டாய நமஹ, ஓம் அம்பிகாநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ, ஓம் பவாய நமஹ, ஓம் சர்வாய நமஹ, ஓம் த்ரிலோகேஷாய நமஹ, ஓம் சிதிகண்டாய நமஹ, ஓம் சிவாப்ரியாய நமஹ, ஓம் உக்ராய நமஹ, ஓம் கபாலினே நமஹ, ஓம்
காமாரே நமஹாவோம், அன்பகாசுர சூதனாய நமஹாவோம், கங்காதராய நமஹாவோம், லலாடாட்சாய நமஹாவோம், காலகாலாய நமஹாவோம், கிருபாநிதியே நமஹாவோம், பீமாய நமஹாவோம், பரசுஹஸ்தாய நமஹாவோம், மிருகபாணியே நமஹாவோம், ஜடாதராய நமஹாவோம், கைலாசவாசினே நமஹாவோம், கவசினே நமஹாவோம், கடோராய நமஹாவோம், திரிபுராந்தகாய நமஹாவோம், விருஷாங்காய நமஹாவோம், விஷபாரூடாய நமஹாவோம், பஸ்மோதூளித விக்கிரஹாய நமஹாவோம், சாமப்ரியாய நமஹாவோம், ஸ்வரமயாய நமஹாவோம், த்ரயீமூர்த்தயே நமஹாவோம், அனீஸ்வராய நமஹாவோம், சர்வஜ்ஞாய நமஹாவோம், பரமாத்மனே நமஹாவோம், சோமசூர்யாக்னி லோசனாய நமஹாவோம், ஹவிஷே நமஹாவோம், யஜ்ஞமயாய நமஹாவோம், சோமாய நமஹாவோம், பஞ்சவக்த்ராய நமஹாவோம், சதாசிவாய நமஹாவோம், விஸ்வேஸ்வராய நமஹாவோம், வீரபத்ராய நமஹாவோம், கணநாதாய நமஹாவோம், பிரஜாபதே நமஹாவோம், ஹிரண்யரேதசே நமஹாவோம், துர்தர்ஷாய நமஹாவோம், கிரிஷாய நமஹாவோம், கிரீஷாய நமஹாவோம், அனகாய நமஹாவோம், புஜங்கபூஷணாய நமஹாவோம், பர்காய நமஹாவோம், கிரிதன்வனே நமஹாவோம், கிரிப்ரியாய நமஹாவோம், கிருத்திவாசசே நமஹாவோம், புராராதயே நமஹாவோம், பகவதே நமஹாவோம், பிரமதாதிபாய நமஹாவோம், மிருத்யுஞ்சயாய நமஹாவோம், சூக்ஷ்மதனவே நமஹாவோம், ஜகத்வியாபினே நமஹாவோம், ஜகத்குரவே நமஹாவோம், வியோமகேஷாய நமஹாவோம், மகாசேன ஜனகாய நமஹாவோம், சாருவிக்ரமாய நமஹாவோம், ருத்ராய நமஹாவோம், பூதபதே நமஹாவோம், ஸ்தானவே நமஹாவோம், மஹிர்புத்னாய நமஹாவோம், திகம்பராய நமஹாவோம், அய நமஹாவோம், மகாதேவாய நமஹாவோம், அவ்யாய நமஹாவோம், ஹரயே நமஹாவோம், பூஷதந்தபிதே நமஹாவோம், அவ்யக்ராய நமஹாவோம், தக்ஷாத்வரஹராய நமஹாவோம், ஹராய நமஹாவோம், பகநேத்ரபிதே நமஹாவோம், அவ்யக்தாய நமஹாவோம், சஹஸ்ராட்சாய நமஹாவோம், சஹஸ்ரபதே நமஹாவோம், அபவர்கப்ரதாய நமஹாவோம், அனந்தாய நமஹாவோம், தாரகாய நமஹாவோம், பரமேஸ்வராய நமஹாவோம். ஸ்வஹா உதானாய ஸ்வஹா சமானாய ஸ்வஹா பிரம்மணே ஸ்வஹா ஸ்ரீ நடராஜ சுவாமினே நமஹாவோம், காந்திமதி நெல்லையப்பர் சுவாமினே நமஹாவோம், கதலீபலம் தாம்பூலம் மகா நிவேத்யம் நிவேதயாமி. காயேன வாஜா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா ப்ரக்ருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. கிருமி அலங்கிருதா அவர்களுக்கு சலகை தந்து ஆசீர்வாதம் செய்த திருமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி, பூமி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவிக்கிறோம். சலங்கிறது எல்லாம் உள்ள இறைவன் இந்த கிருமிக்கு எல்லா நன்மைகளையும் வழங்க இங்கே குழுமியிருக்கும் பெரியவர்கள் வாழ்த்த வேண்டுகிறோம். சமர்ப்பணம் என்றுதான் ஆரம்பிக்கிறார்கள். ஆகவே திருமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இயற்றிய அவர்கள் இயற்றிய பாடலை பாடி புஷ்பாஞ்சலியாக அபர்ணா ஆனந்த், கோகிலா முனிசுவாமி, ராஜலட்சுமி குனி, ஹேமஸ்ரீ ஆகியோர் அதற்கு நடனமாட வருகிறார்கள். Thank you.
I'm
அலாரிப்பு. அலாரிப்பு என்பது ஒரு தவிர்க்க முடியாத பாகம் நடன நிகழ்ச்சியில். அது ஒரு மலர் எப்படி முற்றிலிருந்து மலராக விடுகின்றதோ அதுபோல் ஒரு நடன மங்கை உடலும் மனமும் மலரும் வண்ணம் அமைக்கப்படுகிறது. இதற்கு அபிநயம் மிக்க ராஜலட்சுமி மற்றும் அபர்ணா அவர்கள் வருகிறார்கள். இது விஸ்வசாகுதாரத்தில் அமைந்துள்ளது. சொற்கட்டும் கவிதையும் கலந்து காணப்பட வேண்டும். இதில் கவித்துவம் என்பது சாதாரணமாக யாருக்கும் வருவதில்லை. ஏதோ பல லட்சக்கணக்கான ஆளுகளுக்கு இடையில் ஒரு மொழியில் ஒருவர் கவிதையாக இருப்பார். அது காளி ஒருவருக்கு கவி பாடுவதற்கு அடி எடுத்து கொடுத்தது யார் என்றால் காளிதாசன். அதுபோல் தமிழில் நம்ம பாரதியார் இப்படி ஏதோ அபூர்வமாக தான் காளி கவித்துவம் கிடைக்கும். அந்த கவித்துவத்தில் சொற்கட்டும் கவிதையும் சேர்ந்து காணப்படும். அப்படி ஒரு சொற்கட்டும் கவிதையும் சேர்ந்து காணப்படும் இந்த இதுக்கு நம்ம இப்பொழுது காண இருப்பது காளியின் மேல் அமைந்துள்ள கவித்துவம். ராக கௌளை ராகத்தில் கண்ட ராகத்தில் உள்ளது.
நடனம் ஆடுபவர் ஹேமஸ்ரீ அவர்கள். Thank you.
பார்த்தாலே அழகு. முருகன் கவித்துவம் எடுத்து கொடுப்பதாக இருந்தால் யாருக்கு எடுத்து கொடுத்தார்? அருணகிரிநாதருக்கு எடுத்து கொடுத்தார். இந்த அருணகிரிநாதருடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது, நம்மளிடம் இந்த நிலையில் இருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த முருகனை பற்றிய ஒரு கவித்துவம் நடனமாக தஞ்சை நாகர் அவர்கள் நமக்கு சண்முகப்பிரியாராக ஆதிகாலத்தில் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதனை நடனமாட இந்த இதற்காக நடனமாடுவதற்காக திருமதி கோவிலா அவர்கள் வருகிறார்கள். சக்தி என்றும் வாழி என்று பாடும் சிவசக்தி, சக்தி என்று விளையாடு விளையாடு
தாளமி தாளமி செய் இரண்டும் என்றாடோ சிவசக்தி சக்தி சக்தி என்று அவர்கள் கோவிந்தனின் நாமத்தில் கிடைத்தவர் என்று கோவிந்தனின் மனைவியாக உள்ள லட்சுமியை ஆயிரம் லட்சுமியாக சொல்வார்கள். அதில் எட்டு லட்சுமி அத்துடன் வரலட்சுமி ஒன்பதாவது வரலட்சுமி என்று வரங்களை அறிந்து தருபவள் வரலட்சுமி ஆக ஜெயலட்சுமி வரலட்சுமி என்று ஒரு பாட்டை அம்மாச்சாரவர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு அபிநயம் பிடித்த ராஜலட்சுமி அவர்கள் இங்கே வருகிறார்கள். அவரும் ஒரு லட்சுமி தான்.
செங்கேசாபா சார்பில் கலைஞர்களுக்கு திருமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சான்றிதழும் திருமதி சுபா ஆறுமுகம் அவர்கள் பரிசும் நினைவு பரிசும் வழங்குவார்கள். திருமதி இந்திரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு கொண்டாட போட்டுகிறார்கள். பரிசு வழங்கியிருக்கும் திருமதி சுபா ஆறுமுகம் அவர்களுக்கு கொண்டாட நினைக்கிறார்கள். அவர்களின் மனைவி ஆவார்கள். திருமதி சுபா ஆறுமுகம் அவர்கள் கொண்டாடப்பட்டார். கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வாழ்த்தி பேச வருகிறார். எல்லோருக்கும் நமஸ்காரம்.
இன்று நெல்லை சங்கீத சபாவில் இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சாவித்ரி காயத்ரி அவர்கள் வரும் இரண்டு பேரும் ட்வின்ஸு. அவள் சின்னதாக இருக்கும்போது எங்களுக்கு டான்ஸ் கற்றுக்க வந்துட்டாங்க. யார் சாவித்ரி யார் காயத்ரின்னே எனக்கு அப்போ கண்டுபிடிக்க முடியாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அப்புறம் நான் தான் சாவித்ரி, நான் தான் காயத்ரி, நான் சொல்லி சொல்லி அப்புறம் கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் சரியாக போடுது. ரெண்டு பேருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் டான்ஸில். அவள் அப்பா அம்மாவுக்கு அதுக்கு மேலே கேட்கவே வேண்டாம். அவர்கள் தான் ரொம்ப இவர்களை என்கரேஜ் பண்ணி இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் திருமணமானதுக்கு அப்புறம் கணவன்மார், கணவனுடைய என்கரேஜ்மெண்ட் இல்லைன்னா இந்த லெவலுக்கு வந்திருக்க முடியாது. இவர்களும் நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அரங்கேற்றம் லெவலில் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சொல்லிக் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸு அவள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து அரங்கேற்றம் பண்ணுறாங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட். அப்புறம்னா சின்னத்தில் எப்படின்னா பழு சுட்டி, ஆனால் கொஞ்சம் மறந்து போயிடுவாள். சொல்லிக் கொடுத்தே அவளுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்காது. அவளுக்கு அப்பப்போ நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அவள் இப்போ நல்ல லெவலில் வந்துட்டா வச்சுக்கோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவளும் நிறைய குழந்தைகளுக்கு எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்டுருக்காங்க. மூணு பேருமே பெங்களூர் தான் இருக்காங்க. அவருடைய வீட்டுக்காரர் வந்திருக்கார் இன்னைக்கு. அவரும் நல்லா என்கரேஜ் பண்ணுறார். அப்புறம்னா அவட அப்பா அம்மா, அவங்க சின்னத்துலேருந்தே அவள் அம்மா தான் என்ன டான்ஸ் கிளாஸுக்கு அவளை கூட்டிகிட்டு வருவாங்க. திட்டின்றதே இருப்பா, சரியா ஆடு, சரியா ஆடுறி, டீச்சர் சொல்கிற மாதிரி ஆடு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நானே அப்படி சொல்லாத அவள் நல்லாக்கா அப்படின்ட்டு இருக்கா. சும்மா என்கரேஜ் பண்ண நம்ம குழந்தைகளை, டிஸ்கரேஜ் பண்ண அவளுக்கு உள்ளதும் போயிடும். இப்போது இந்த லெவலில் அப்புறம்னா ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கா இன்னைக்கு. பிரமாதமாக ஆடினா இன்னைக்கு ஆடின ஐட்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்ரீ விக்னராஜன் பஜே, காளி கௌத்துவம், முருகன் கௌத்துவம். அப்புறம்னா அவளோட குழந்தை பற்றி நான் சொல்லவே இல்லையே, மறந்து போயிட்டேன். சின்ன பொண்ணு ஒரு பயம் இல்லாமல் ஸ்டேஜில் வந்து அவ்வளோ அழகாக ஆடினா, அந்த சின்னஞ்சிறு பெண் போலேங்கிற அந்த அபிநயத்தில் அப்படியே துர்கா தேவி நிற்கிற மாதிரியே இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இனி அடுத்து ஒரு கிருஷ்ணன் பார்த்து ஆட போறா, உங்களெல்லாம் அசத்த போறா பாருங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னாவா நிறைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து மென்மேலும் இந்த கலையில் நல்லதாக முன்னுக்கு வர வேண்டும் என்று என்னுடைய பரிபூர்ணமான ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். நெல்லையப்பர் காந்திமதி அவர்களுக்கு அருள் புரிவாராக. நன்றி, வணக்கம். வருவது மாடு மேய்க்கண்ணு என்ற பாடல், ஊத்துக்காடு வெங்கடகிரி அவர்களுடைய பாடல், செஞ்சுவட்டி ராகம், ஆயுதாரத்தில் அமைந்துள்ளது. இதில் நம்ம குரு திருமதி நிலா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னபடி அலங்கிரதாவும் அவள் குரு தாயாருமான அபர்ணாவும் அபிநயம் பிடிக்கிறார்.
அனைத்திற்கும் ஒரே இறைவன்தான், அவர்கள் உண்மை என்பதை உலகளாக தெரிவித்த அன்னமாச்சாரியர்களுடைய கிருதி தான் இது. ராகம் பௌலியும் தாளம் சிஷ்ய ஆதி. இது ராஜலட்சுமி குடி அவர்கள் அபிநயம் பிடித்திருக்கிறார்கள்.
சிறப்பான பக்தி கணத்திற்கு அபிநயம் செய்த கீதையை நாமெல்லாம் கண்டு ரசித்தோம். அடுத்தாற்போல் எத்தனை சொன்னாலும் என்ற பாடலுக்கு கால அவகாசம் கருதி கலைஞர்கள் அதிகமாக நடனம் செய்வதற்கு தயாராக இருந்தாலும் கால அவகாசத்தை பொறுத்து தில்லானாவிற்கு வருகிறோம். தில்லானா இல்லாத ஒரு நிகழ்ச்சியே பரதநாட்டியத்தில் இருக்காது. இந்த தில்லானா லால்குடிஜெராமன் அவர்களால் திறன் ராகத்தில் ஆயுள் ராகத்தில் அமைத்து கொடுக்கப்பட்டது. இதை அபர்ணானந்த், கோகிலா, சாமி, ராஜலட்சுமி, ஹேமஸ்ரீ ஆகியவர்கள் தில்லானாவை கலந்து கொள்கிறார்கள்.